ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான சூப்பரான அடை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எதில் செய்ய போகிறோம்னா, மரவள்ளிக்கிழங்குல தான் நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்குல நிறைய வகையான கிழங்குகள் இருக்குது. நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து கிழங்கு. இங்கே பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப திக்காக மேலே பாருங்கள், ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். இதுதான் தாய்லாந்து கிழங்கு. இதில் தான் நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஓரங்களில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை உரிச்சிக்கலாம். சில பேர் பீல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மேலே இருக்கிற பீலை வந்து சீவி சீவி எடுக்கிறீங்க, அப்படி எடுக்காதீங்க. இது மாதிரி கோடு போட்டு ரெண்டு பக்கமும் தூக்கி விட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். கிழங்கும் பால் மாதிரி அடிபடாமல் இருக்கும், ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் உரிச்சிக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு அடை செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க கிழங்கு. நான் இன்றைக்கி மூணு கிழங்கு எடுத்து நான் அடை செய்ய போகிறேன். இதை நல்லா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சி ஜாடியில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம், ஸோ அதனால் நம்ம ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாடியில் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அடை. லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாடியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அடை கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த பதத்தில் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எத்தனை கிழங்கு எடுத்துருக்கோமோ எல்லா கிழங்கும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பில சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியிலேயே தேவையான அளவு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு ஜீர்ணம் ஆகாது, ஸோ அதனால் நம்ம ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி மாவு அரைச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அடை கரெக்டாக வரும். ரொம்ப தண்ணியாகிட்டால் உங்களுக்கு கரெக்டாக அடை வராது. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடாயிடுச்சு, அடை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடுங்க. நல்லா கரெக்டாக ஒரே ஷேப்பில் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் வெட்டிக்கலாம் சுற்றி. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அதிகமாக வேக வச்சு தான் சாப்பிட்ருப்போம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி அடை செஞ்சுக்கலாம். பாருங்கள் நம்ம மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி மறுபடியும் மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம பிச்சு சாப்பிடும்போது அப்படியே சீஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் அடைச்சி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது நம்ம அரைச்சி செய்கிறதுனால இது மாதிரி நமக்கு சீஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி நான் மரவள்ளிக்கிழங்குல அல்வா செஞ்சு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.